இந்த மனிதனுடைய விசுவாசம் செயல்படுகிறதற்கு முயற்சி செய்கிற நேரத்தில் அவனுடைய விசுவாசத்தை அணைக்க நினைக்கிறது யார் நினைக்கிறீங்க? யாருன்னு யார் நினைக்கிறீங்க? எப்பா இயேசுவோடு கூட யார் யார் இருந்தா, யார் யார் இருந்தாங்க அந்த இடத்துல பைபிள் சொல்லுது. அவரும் முதல் வசனமா நாற்பது வந்தார்கள். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் நம்பர் டூ, திரளான ஜனங்களும். பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை தொடர்ந்து வந்தோமே. இவ்வளவு நாள் ஆண்டவரை தொடர்ந்து வந்தவனே, இவன் விசுவாசி, இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவன் ஆண்டவரை பின்பற்றுகிறவன், இவன் ஆண்டவரை சேவிக்கிறவன், இவன் அவர் கூட தானே போயிட்டு இருக்கான், ஆனா இயேசு கூட போறான். அடுத்தவன் விசுவாசத்தை அணைக்கிறவனா இருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச தடைகள் அடையாளம் காணும். எப்ப இவனு யார் கூட ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசர் இந்த கூட்டத்தில் இருந்துட்டு சும்மா இல்ல பாடாதல. இவன் போறான் அல்லேலூயா ஓசன்னு போறான். அப்ப இங்க ஒரு பிள்ளை ஏசப்பான்னு கூப்பிடு, இப்ப இவன் பின்தொடருகிறான், ஆனா இவனுக்கு இடையூறா இருக்கான். இவன் தொடருகிறவன், இவனுக்கு இடையூறு. இவன் விசுவாசி, இவனுக்கு இடையூறு. இவன் ஊழியக்காரன், அவனுக்கு இடையூறு. இவன் பின்பற்றுகிறவன், அவனுக்கு இடையூறு. நீங்க நல்லா கவனிக்கணும். விசுவாசத்துல வளர நினைக்கும் பொழுது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அணைக்கிறதுக்கு பிசாசு இயேசுக்கு பின்னால வெள்ள துணி போட்டுக்கிட்டு இயேசுக்கு பின்னால தன்னை ரொம்ப சத்தியம் தெரிஞ்சவனா நினைச்சு நடிச்சுட்டு நடப்பான் தெரியுமா, இவனை தான் பயன்படுத்துவான். இத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தனக்கும் தெய்வத்திற்கும் இடையில ரொம்ப உறவு இருக்கிற மாதிரி காட்டிக்குவான் தெரியுமா, தான் பெரிய விசுவாசி மாதிரி காட்டிக்குவான் தெரியுமா, தான் ரொம்ப ஜெபிக்கிறவ மாதிரி காட்டிக்குவான் தெரியுமா, தான் ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவ மாதிரி காட்டிக்குவான் தெரியுமா, பாஸ்டரை ரொம்ப நேசிக்கிற மாதிரி காட்டிக்குவான் தெரியுமா, இயேசுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி தெரிவான் தெரியுமா? அவனையே உன் விசுவாசத்தை அணைப்பதற்கு பிசாசு ஆயுதமாக்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இந்த மனிதனுடைய விசுவாசத்திற்கு தடை அடுத்தவனா? கூட திருவிருந்து தின்னவன் தானே, கூட திருவிருந்து சாப்பிட்டவன் தானே, கூட ஆராதிச்சவன் தானே, கூட தெய்வத்தை மகிமைப்படுத்தினவன் தானே, ஊழியத்தை முடிச்சிட்டு இயேசுக்கு கூட திரும்பி போறவன் தானே? ஏ பேசாதே, நீ சும்மா இரு. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை செயல்பட ஆரம்பித்தால் பிசாசுக்கு தெரியும். இப்போ ரட்சிக்கப்படாத ஒருத்தனை உனக்கு விரோதமா எழுப்பினா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். அதனாலே ரொம்ப நேசிக்கிற மாதிரி, ரொம்ப வசனம் சொல்ற மாதிரி, ரொம்ப ஜெபிக்கிற மாதிரி, ரொம்ப வருஷ அனுபவம் உள்ளவன் மாதிரி, பெரிய ஊழியக்கார மாதிரி உன் முன்னாடி வந்து உன் வாழ்க்கையை அழிச்சு போட நினைப்பாவே. பிசாசுக்கு தெரியாதா? இனி துன்மார்க்கம் சொன்னா நீ கேட்க மாட்டேன்ட்டு அவனுக்கு தெரியும். அதனாலதான் இயேசுவோடு கூட இருந்த ஒருவனை அவன் விசுவாச கிரியையை அணைக்கும்படி சாத்தான் ஆயுதமா எடுத்தான். ஆனா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார் தீமை அவன் பருதிமேயும். ஏ இவன் அவன் அவரை இவன் பின்பற்றுகிறான், ஆனா அவனுடைய இருதயம் அநேகரை அமைதிப்படுத்துகிறது. பேசாத, ஜெபிக்காத, துதிக்காத, சத்தமிடாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, அநேகருடைய வளர்ச்சி இவன் தடை செய்கிறான். இவன் பிசாசின் கைகூலி, இவன் பிசாசின் மகன், இவன் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் வளர விடாதபடிக்கு ஜனங்களை இடற செய்கிறவன். தப்பு அடையாளம் கண்டு பைபிள் அழகா சொல்லுது. அந்த வார்த்தையை குப்பையா நினைச்சிட்டு அவர் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். ரட்சிப்பை கண்டான், விடுதலையை கண்டான், சோர்ந்து போகல, மாற்றத்தை கண்டான். அவிசுவாசம் செயல்பட்டுச்சு, அவிசுவாசம் செயல்பட்டுச்சு, அவிசுவாசம் செயல்பட்டுச்சு.